சர்வ உள்ள எங்கள் தகப்பனே இந்த அருமையான முற்பகல் வேலைக்காக நமக்கு நன்றி ஆண்டவரே நாங்கள் கூடி வந்து முடி சமூகத்தில் உட்காரும்படி நீர் பாராட்டின தயவுக்காக நமக்கு நன்றி இப்பொழுது நீர் எங்களோடு கூட பேசுகிறதான ஒரு நேரம் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இடைபடுகிறதான ஒரு நேரம் உங்களுடைய வார்த்தைகளை எங்கள் மதியில் எங்கள் சபையில் நீர் துணிக்க பண்ணுவீராக ஆண்டவரே நீங்கள் பேசுங்க பலவீனமான மனுஷர்கள் பேச வேண்டாம் ஆண்டவரே மாம்சமான மனுஷர்கள் பேச வேண்டாம் ஆண்டவரே தேவ ஆவியானவர் வெளிப்படுவீராக நீர் இருதயங்களை திறப்பீராக அப்படி வார்த்தைகள் அவர்களுக்குள்ளே கடந்து போகட்டும் எங்கள் ஆண்டவர் ரேசுவின் நாமத்தல் பிதாவேயா ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் கடைசி வசனம் தானியல் புஸ்தகம் சொல்கிறது தரிவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்ஷியனான கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியலின் காரியம் ஜெயமாய் இருந்தது அப்படின்னு தானியலை குறித்து நாம் பார்க்குறோம் இது வந்து ஒரு ஆசீர்வாதமான இடம் அதாவது தானியல் இப்போ எப்படி இருக்கிறாருன்னா மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யம் என்று சொல்லக்கூடிய ரெண்டு சாம்ராஜ்யம் இருக்கிறது ஆரம்பத்தில் மேதியர்கள் ராஜ்யபாரத்தை கட்டினார்கள் சேர்ந்து பெர்ஷியர்களும் சேர்ந்து ராஜ்ய பாரத்தை கட்டினார்கள் அதில் மேதிய காலத்திலும் சரி பெர்ஷிய காலத்திலும் சரி தானியலுடைய காரியம் இருந்தது தானியல் சக்ஸஸ்ஃபுல்லாக அங்கே இருக்கிறார் ஆனால் தானியல் யார்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேவேலில் இருக்கக்கூடியதான ஒரு மனுஷர் அவர் அந்த நாட்டில் அடிமையாக இருக்கிறார் அடிமையாக இருக்கிற அந்த நாட்டில் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறார் இதுதான் இன்றைக்கி ரொம்ப முக்கியம் பல நேரங்களிலே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் நான் இருக்கிற இடத்துல ஆஃபீஸில் நான் இருக்கிற ஏரியாவில் வீட்டில் எல்லாருமே புறஜாதியாராக இருக்கிறாங்க எனக்கு அகைன்ஸ்டாக இருக்கிறாங்க அவங்க என் வளர்ச்சியை தடுக்கிறாங்க அவங்க எனக்கு விரோதமாக எழும்புகிறாங்க நான் அடுத்த லெவலுக்கு வரவிடாமல் என்னை அவங்க தடுத்து நிறுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அப்படிப்பட்டவர்கள் இருப்பார்கள் இல்லாமல் இருக்க மாட்டார்கள் ஆனால் தேவப்பிள்ளைகள் அது எல்லாவற்றையும் தாண்டி ஜெயமாய் வந்து உட்காருவார்கள் அதுதான் தேவனுடைய திட்டம் தேவன் பாருங்கள் உயர்த்துவதில் தான் தேவனுடைய கரம் இருக்கிறது தேவன் நம்மை உயர்த்த வேண்டும் என்று தான் விரும்புகிறார் எங்க இருந்தாலும் உயர்த்துவார் அதை நமக்கு தான் அது பாபிலோன் எருசலேம் எகிப்து அப்படிலாம் இருக்குது கர்த்தரை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல இருந்தாலும் சரி அது எஸ்தருடைய அரண்மனையாக இருந்தாலும் சரி எஸ்தரை கொண்டு போய் மேலே உட்கார வச்சுருவார் அல்லது எகிப்தாக இருந்தாலும் சரி யோசேப்பை கொண்டு போய் மேலே உட்கார வச்சுருவார் அல்லது மேதிய பர்ஷிய சாம்ராஜ்யமாக இருந்தாலும் சரி தானியலை கொண்டு போய் மேலே உட்கார வச்சிருவார் ஆண்டவர் எங்கே இருந்தாலும் சரி மேலே கொண்டு போய் உட்கார வைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஆனால் நாம் இன்றைக்கி பொதுவாக என்ன சொல்லிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிற சர்க்கம்ஸ்டன்ஸையோ அல்லது சூழ்நிலைகளையோ அல்லது மனிதர்களையோ நாம் குற்றம் காற்றாட்டி கொண்டிருக்கிறோம் நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல முடியும் நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இந்த முப்பதாண்டு காலத்தில் நான் பார்த்த வரைக்கும் சொல்லுவேன் நாங்கள் அநேக வாலிபர்கள் அந்த காலகட்டத்தில் ஒன்றாக இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் நாங்கள் எல்லோருமே இதே பூமியில் இதே மனுஷர்களுக்கு மத்தியிலே தான் நான் எங்கூட இருந்தவங்க எல்லாரையும் பார்க்குறேன் எல்லாரும் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள் ஒருத்தரையும் கர்த்தர் கைவிடவே இல்லை கர்த்தர் எப்பவுமே ஏழ்மையை விரும்பவில்லை எளிமையை விரும்புகிறார் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது அது ரெண்டுத்துக்கும் ஏழ்மைக்கும் எளிமைக்கும் சிம்பிளிசிட்டிக்கும் பாவர்டிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது நம்ம பொதுவாக என்ன செய்கிறோம்னா ஏழ்மையாக இருக்கிறது நம்ம ஏழ்மையை குறித்து பேசவே இல்லை எளிமையை குறித்து பேசுகிறோம் தேவன் நம்மை தருத்திரத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்பவில்லை எப்போவுமே சோதனை வரும் சோதனை இல்லாமல் கிடையாது அந்த சோதனையுடைய முடிவு ஒரு உயர்வாக இருக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் கர்த்தர் அப்படி தான் அப்படி தான் வச்சிருக்கிறார் அதான் இல்லைன்னா யோசித்து பாருங்க இல்லைனா அந்த பூமியில் நீங்களும் நானும் இந்நேரம் காணாமல் போயிருப்போம் கர்த்தர் நம்ம எல்லாம் தான் நம்ம எல்லாம் வந்து ஏதோ ஒரு ஸ்டேட்டஸில் உட்காந்துருக்கோம் அது ஆஃபீஸ்லையோ ஸ்பிரிச்சுவாலிட்டிலையோ ஏதோ ஒரு இடத்துல கத்தர் நம்மளை உயர்த்தி இருக்கிறார் உயர்த்தினால்தான் நான் உட்காந்துருக்கிறோம் அதே மாதிரி தான் தானியலையும் பார்த்தீங்கன்னா எல்லா சாம்ராஜ்யத்திலையும் தானியல் கிட்டத்தட்ட மூணு ராஜாக்களை பார்க்குறார் மூன்று விதமான ராஜாக்களை பார்க்கிறார் பாபிலோனி ராஜாக்களை பார்க்கிறார் மேதிய ராஜாக்களை பார்க்கிறார் பெர்ஷிய ராஜாக்களை பார்க்குறார் இந்த மூன்று ராஜாக்கள் காலத்திலும் தானியனுடைய காரியம் எப்படி இருக்கிறது ஜெயமாக இருக்கிறது சக்சஸ்ஃபுல் இன்னைக்கு நம்ம அந்த சக்ஸஸுக்கு தான் போராடிட்டு இருக்கிறோம் நான் எப்படி சக்ஸஸ் ஆகுறது நான் என்ன செய்கிறது நாம் அதுக்கு பல நேரங்களில் பழிகளை தூக்கி யார் மேலேயாவது போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அவங்க என்னை இப்படி பண்ணிட்டாங்க இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அவங்க எனக்கு விரோதமாக இந்த மாதிரி காரியங்கள்லாம் செஞ்சிட்டாங்க இது எல்லாத்த விட அபத்தமாக ஒன்று சொல்லுவாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா ரட்சிக்கப்பட்டவங்க ரட்சிக்கப்படாதவங்களை விட்டுருங்க ரட்சிக்கப்பட்டவங்க வந்து சொல்லுவாங்க எங்களுடைய எங்களுடைய சொந்தக்காரங்களாம் எங்களுக்கு விரோதமாக ஏதோ சூனியம் வைக்கிறாங்க மாந்திரிகம் வைக்கிறாங்க ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்லுகிறதுமில்லை இல்லை யாக்கோபுக்கு விரோதமாய் மாந்திரிகமும் இல்லை எதுவுமே கிடையாது அப்படி இருக்கும்போது எப்படி அதெல்லாம் தடுத்து நிறுத்த முடியும் செய்கிறவர்கள் செய்வார்கள் ஆனால் எதுவும் உங்களை என்னையும் தாக்காது ஏன்னா கர்த்தர் வந்து இது எல்லாத்துக்கும் மேலானவர் அவர் இது எல்லாத்துக்கும் மேலான சர்வ வல்லமை உள்ள ராஜா அப்படி இருக்கும்போது கர்த்தர் உங்களை எண்ணியும் உயர்த்தாமல் இருக்கவே மாட்டார் ஆண்டவரே சொல்றார் அவர் எவ்வளவு கீழோடு அவர் நாமத்தை அவர் உயர்த்தினாரோ அவர் தான் சொல்கிறார் நான் என் நான் உயர்த்தப்பட்டிருக்கும் போது உங்களை என்னிடத்துல இழுத்துக்கொள்வேன் அப்போ உயர்வு என்பது தேவனுடைய திட்டங்களில் ஒன்று அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் உயர்வு என்பது கர்த்தர் நமக்கு வச்சுருக்கிற படிகளில் அதுவும் ஒன்று ஆனால் அந்த உயர்வை பெறுவதற்கு சில வழிமுறைகள் இருக்கிறது நமக்கு எப்போவுமே வந்து அது என்ன காரணத்தினாலே தெரியாது நம்ம எப்போவுமே வந்து இந்த மேட்சிக்கை விரும்புகிற ஆட்களாக மாறிட்டோம் கண்ணை மூடி கண்ணை தரக்கிறதுக்குள்ளே எதாவது நடக்கணும் அப்படி தான் நம்ம விரும்புகிறோம் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு காலம் மாதிரி ரெண்டு நிமிஷத்தில் மேகி வந்து நூடுல்ஸு அப்படியே சாப்பாடு ரெடி ஆகுற மாதிரி ஆசீர்வாதமும் நம்ம அப்படி தான் வரணும்னு நினைக்கிறோம் உயர்வும் அப்படி தான் வரணும்னு நினைக்கிறோம் ஒரு கடன் பத்து லட்ச ரூபா கடன் போயிடும் திடீர்னு ஜோமணி ஆண்டவர் எப்படியாவது கடனை மாற்றுவாரா நாளை காலையில் மாறணும்னு நினைப்போம் ராத்திரி யாராவது பெட்டியோட வந்து வாசலை வச்சுட்டு போனால் நல்லாயிருக்கும்ன்ட்டு வாசலை திறந்து பார்க்குறது அப்படியெல்லாம் நடக்காது ஆனால் மாற்றுவார் அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது எதையுமே ஆண்டவர் அப்படி தான் செஞ்சு வச்சிருக்கிறார் ஏசு கிறிஸ்து பலியாகி உலகத்தின் பாவத்தை மீட்கிறதுக்கு அவருக்கே ஒரு ப்ரொசீஜர் இருந்துச்சு குழந்தையாக வந்து பிறந்து முப்பது வருஷம் அடங்கி இருந்து மூன்றரை வருஷம் ஊழியம் பண்ணி தான் அவர் சிலுவையை சுமக்க முடிஞ்சிச்சு ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி திங் தர் இஸ் அ ப்ரொசீஜர் ப்ரோட்டோகால்னு சொல்லுவாங்க அப்படி ஒன்று இருக்குது அப்போது இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறீங்க மேதியனும் பெர்ஷியனும் ஆகிய காலத்தில் தானியலின் காரியம் இருந்தது அப்படின்னா இது அவர் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவர் என்ன செஞ்சார் அதுதான் ரொம்ப முக்கியம் தானியல் வந்து ஏறக்குறைய நூறு வயசுக்கு மேலே அங்கே இருக்கிறார் அவர் வரும்போது வாலிபர் யூதரா யூத ராஜ குளத்துலேருந்து வாலிபர்களை கொண்டு வர சொல்கிறார் யார் நேபுகாத் நிச்சார் அவள் கொண்டு வந்து வைக்கிறாங்க அப்படி வரக்கூடியதான அந்த இடத்துல வரக்கூடியதான வாலிபர்கள் அவருடைய ஜேர்னி எங்கே ஸ்டார்ட் ஆகுது எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியுது அதான் முக்கியம் அது ஒரு அது ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலகட்டம் பாலிப பிராயத்தில் யோசிப்புக்கு ஆரம்பித்து பார்வோன் பக்கத்தில் போய் முடியுது அது அவருக்கு அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் வந்து ஒரு திட்டங்கள் வச்சுருக்கிறார் ஒரு காலகட்டம் வச்சுருக்கிறார் எல்லாத்தையும் உடனே செஞ்சு முடிச்சுட்டு நமக்கு நம்மளோட இன்னைக்கு உலகத்தினுடைய ஆசை என்ன முப்பது வயசில் கோடீஸ்வரன் ஆயிடணும் நாற்பது வயசில் இந்தியாவிலே பெரிய பணக்காரன் பணக்காரனாயிரணும் ஐம்பது வயசில் உலக பணக்காரன் பணக்காரனாயிரணும் அதுக்கப்புறம் என்ன ஆவீங்க இருபது வருஷம் சும்மா இருக்கணும் நிறைய பேருக்கு அப்படி ஒரு ஆசை இருக்குது அப்படியே உடனே ஆகி இம்மிடியேட்டாக எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுட்டு அதுக்கப்புறம் சும்மா உட்காந்துருக்கணும்னு ஆசை இருக்குது பேங்க்கில் பணத்தை போட்டு வட்டியை வாங்கிட்டு சும்மா உட்காந்துருக்கணும்னு ஆசைப்படுறவங்களாம் இருக்கிறாங்க இல்லை ஆண்டவர் நமக்கு ஒரு லைஃப் டைம் லைஃப் ஸ்பம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறார் ஒரு சைக்கிள் இந்த சைக்கிளில் அதனதி காலத்தில் அது என்ன செய்யும் நேர்த்தியாக வரும் அது ஒரு இடத்துல வந்து முடியும் அது முடியும் போது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையும் முடியும் நம்ம உலக வாழ்க்கையும் முடியும் நம்ம அப்படியே இலைப்பாரதலுக்குள்ளே பிரவேசிப்போம் ஆண்டவர் எல்லாத்தையும் கரெக்டாக கனெக்ட் பண்ணி தான் வச்சுருக்கிறார் அப்போ அந்த ஆசிர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு நான் என்ன செய்யணும் அல்லது அந்த இடத்துக்கு நான் வர்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்ட ஒரு ஜேர்னி இருக்குது கிட்ட ஒரு பிரயாணம் எப்படி இஸ்ரவீரர்கள் எகிப்திலருந்து புறப்பட்டு காணானுக்கு வந்துடுறது ஒரு பிரயாணமாக நாங்கள் பாடமாக படிக்கிறோமோ ஆபிரகாம் வந்து பாபிலோன் மெசபத்தம் தேசத்துல இருந்து புறப்பட்டு காணானுக்கு வரத ஒரு பாடமாக நம்ம படிக்கிறோமோ பவுலின் பிரயாணங்களை நம்ம எப்படி ஒரு பாடமாக படிக்கிறோமோ அதே மாதிரி தானியலுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் ஒரு பிரயாணம் இருக்குது அதையும் நீங்கள் படிக்கும்போது நம்முடைய ஆவிக்குறை வாழ்க்கை அந்த உயர்வுக்கு வருவதற்கு அது ஒரு பாடமாக இருக்கிறது இன்னைக்கு அதான் நம்ம பார்க்க போகிறோம் முதலாவதாக வாசிங்கள் தானியல் முதல் முதலாக உயர்வை பெறுவதற்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசிங்க தானியல் திருகர்சன புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசிங்க அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய ஹஸ்பெனாசுக்கு கற்பித்தான் இப்போ யாருக்கிட்ட கொண்டு போய் ஒப்படைச்சிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா தானியல் யாருக்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பெனாஸுக்கு அப்படின்னு இருக்கு இந்த பிரதானிகளின் தலைவன் அப்படிங்கிறதுக்கு ஒரு பர்டிகுலர் வேர்டு இங்கிலீஷில் இருக்குது அது தமிழில் அதை வேறு விதமாக இருக்குது ஆக்சுவலாக மூல அப்படி அப்படிதான் இருக்குது அதாவது பிரதானிகளின் தலைவனுங்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் ஒரு வேர்டு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கிறாங்க யூனக் அப்படின்ற வேர்டை ஒன்று யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அதாவது அது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் அடிமைகளை கொண்டு போய் ஒப்படைக்கிற இடம் அவர்கள் பலவிதமான காரியங்களுக்கு ஈடுபடுத்தப்படுவார்கள் அப்படி ஈடுபடுத்தப்பட்ட பின்பு தான் அவர்கள் இந்த கற்பிக்கிற முறைக்கு கொண்டு வரப்படுவார்கள் அவங்க கையில் ஒப்படைக்கணும்னு சொன்னால் இந்த ராஜகுலத்தை சார்ந்தவங்க அழகாக இருக்கிறவங்கள ராஜ அரண்மனையில் கொண்டு போய் உட்கார வைக்க மாட்டாங்க ஸோ அதற்கு முன்பதாக அவர்களுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அது ரொம்ப கடினமான ப்ரொசீஜர்ஸ் அதை கிராஸ் பண்ணி தான் அவங்க கொண்டு போய் அங்கே அங்கே உட்கார வைக்கணும் ஏறக்குறைய அவர்களுடைய சரீரங்கள் வந்து முழுவதுமாக பாதிக்கப்படும் அதனால் அப்படி பாதிக்கப்பட்ட பின்பு தான் அவர்கள் இந்த காரியத்திற்கு ஈடுபடுத்தப்படுவார்கள் அல்லது இதெல்லாம் சொல்லி கொடுக்கப்படுவார்கள் அந்த பிரதானிகளின் தலைவன் கையில் ஒப்படைச்சால் அதான் நடக்கும் அவர் கொண்டு போய்ட்டு ஃபஸ்ட்டு அவங்கள அதை தான் செய்வார் செஞ்சுட்டு அதுக்கப்புறம்தான் அவங்களுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுக்கப்படும் இப்போ நீங்கள் இந்த வசனத்தின் படி சொன்னால் பிரதானிகள் தலைவன் கையிலே ஒப்படைக்கப்படுகிறது அப்படின்னா அவர் மேதியை பெருசிய காலத்தில் உயர்வாய்ப்பெறுவதற்கு முன்பதாக ஏறக்குறைய எழுபது எண்பது வருஷத்துக்கு முன்பதாக அவருடைய பிரயாணம் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிமைகளோடு கூட ஆரம்பிக்கிறது எங்கேருந்து பாபிலோனிலுக்கு எருசலேமில் இருந்து கொண்டு வரப்பட்ட அடிமைகள் லிஸ்டில் தான் தானியல் இருக்கிறார் தானியலை பொறுத்த வரைக்கும் வெல் டு டு நல்ல ஃபேமிலி எங்கே இஸ்ரேலில் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மூணாவாசனத்தில் அப்பொழுது இஸ்ரேவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களிலும் துரைமார்களிலும் ராஜகுலத்தாரும் துரைமார் லார்ட்ஸ் அந்த கிங்கோடைய அந்த ஃபேமிலிஸ் அதில் இருக்கக்கூடியவங்க மேலான குடும்பம் உயர்வான குடும்பத்தில் இருக்கக்கூடியதான பசங்க தான் அதில் ஒரு ஆள் தான் தானியல் ஆனால் அவர் உயர்த்தப்படுவதற்கு முன்பதாக முதலாவதாக அவர் கொண்டு போய் என்ன செய்யப்படுகிறார் என்றால் அடிமைகள் கையிலே ஒப்படைக்கப்படுகிறார் நாம் ஆண்டவர்கிட்ட உயர்வை சந்திக்கிறதுக்கு முன்பதாக சில பாதைகளை கடந்து போக வேண்டியது இருக்கிறது இப்ப இயேசு கிறிஸ்து முப்பது வருஷம் அவர் அடங்கி இருந்தார் நம்ம பார்க்கிறோம் ஆனால் ஊழியத்தை தொடங்குவதற்கு முன்பதாக நடுவில் ஒரு நாற்பது நாள் அவர் எங்கே கொண்டு போகப்பட்டார் வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார்னு பார்க்கிறோம் அங்கே கொண்டு போனது மாத்திரம் அல்ல அவங்க கொண்டு போகப்பட்டு காட்டு மிருகங்களுக்கு நடுவே சஞ்சரித்தார்னு சொல்லி பார்க்கிறோம் வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டு காட்டு மிருகங்களுக்கு நடுவே சஞ்சரித்து நாற்பது நாள் அங்கே இருக்கிறார் ஒரு பாதையிலே ஒரு ஆசிர்வாதின் பார்வையில் நீங்கள் தொடங்கும்போது சில நேரங்களிலே அல்லது பெரும்பான்மையான காலகட்டங்களிலே நீங்கள் ஒரு பாதையை கிராஸ் பண்ண வேண்டியிருக்குது அடிமைகள் இடத்துல ஒப்படைக்கப்படுதல் யோசிப்பு பார்வையிடத்தில் போய் உட்காருவதற்கு முன்பதாக அவர் இஸ்மேலிடத்தில் விற்று போடப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது அவர் சிறைச்சாலைக்கு போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது இப்போது அவ்வளோ பெரியதான ஒரு கமாலியல் கையில் படித்தவர் தான் பவுல் நேரடியாக அவரை ஊழியத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்க முடியும் நியாயப்பிரமாணத்தை கரைத்து குடித்தவர் அவர் அவரே நியாய நியாயப்பிரமாணத்தில் என்ன குற்றம் சாட்ட முடியாதுங்கிறார் ஆனால் சில நேரங்களில் கர்த்தர் கொண்டு போய் என்ன பண்ணுறாரு சில உபத்திரவத்தின் பாதைகளுக்குள்ளே வனாந்திரத்திற்குள்ளே சில கடினமான பகுதிகளுக்குள்ளே உங்களை நடத்துகிறார் எதுக்காக அந்த பாதை எதுக்காக அந்த இடம் அந்த அதுதான் உங்களை உருவாக்குகிற இடம் மோல்டு பண்ணுற இடம் உபத்திரவம் தான் உங்களை உருவாக்கும் உபத்திரவத்தில் தான் நீங்கள் பிரமாணங்களை கற்றுக்கொள்ள முடியும் நான் உபத்ரவப்பட்டது நல்லது சில நேரங்களிலே அது நல்லது அது கத்தர் சில இடங்களிலே அதை அனுமதிக்கிறார் நான் இன்னும் தெளிவாய் சொல்ல வேண்டும் என்றால் தேவனால் பயன்படுத்தப்படுகிற அத்தனை பேரும் இப்படி ஒரு குறிப்பிட்ட காலத்தை கடந்துதான் வருவார்கள் அதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய பேஸ்மெண்ட் அஸ்திவாரம் இப்போ கோலியாத்தை வீழ்த்த வேண்டும் என்று தாவித்துக்கு திட்டம் ஆண்டவர் ஏற்படுத்திட்டார் ஆனால் தாவிதி எடுக்க வேண்டிய கல் என்ன கல் தெரியுமா கூழாங்கல் எடுக்க இருந்துச்சு அது ஆற்றங்கரை ஓரத்தில் இருந்தது அது எல்லாம் ஆவிக்குரிய அர்த்தம் நிறையா இருக்குது ஆனால் கல் எப்படி இருக்குது கூழாங்கல்லாம் இருக்குது கோலியாத்தை அடிக்கணும் கல் வேணும் ஆனால் கல் மட்டும் எப்படி தான் இருக்கணும் கூழாங்கல்லுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அது எந்த பக்கமும் அதுக்கு என்ன இருக்காது ஷேப் இருக்காது ஷார்ப்னஸ் இருக்காது எல்லா பக்கமும் மழுங்கி இருக்கும் எல்லா பக்கமும் ஒடைக்கப்பட்டிருக்கோம் எல்லா பக்கமும் அதுக்கு ஒரே மாதிரி ரவுண்டாக அது அது ஒரு ஒரு ஷேப் இருக்கும் ஷேப்லெஸ் ஷேப் அது அப்படி தான் இருக்கும் அப்போ நமக்கும் சில நேரத்தில் ஆண்டோருக்குள்ளே வரும்போது ஊழியத்துக்குள்ள பாதைக்குள்ளே வரும்போது கர்த்தர் உங்களை செலக்ட் பண்ணும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையில் வரும்போது ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற வரும்போது நம்மை அறியாமலேயே நமக்குள்ள சில ஷார்ப் கார்னர்ஸ் இருக்கும் சில காரியங்கள் அந்த 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 உயர்வில் நீங்கள் போய் உட்கார போது அந்த காரியங்கள் உங்களுக்குள்ள இருக்குமானால் நீங்கள் அடுத்தவர்களை காயப்படுத்த விடுவீர்கள் அதனால் கர்த்தர் என்ன பண்ணுவார் கொஞ்சம் உங்களை உடப்பார் கொஞ்சம் பெருமை இருந்துச்சா அந்த பெருமையை உடைச்சிட்டு தான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போவார் உங்களுக்குள்ள சில விதமான தலகணம் இருக்கும் படிப்பை பற்றின இருக்கும் அல்லது நீங்கள் பிறந்த குளத்தை பற்றி இருக்கும் இல்லை நீங்கள் வச்சிருக்கிற ஆஸ்தியை பற்றி இருக்கும் இல்லை நீங்கள் வாங்கின சம்பாத்தியத்தை பற்றி இருக்கும் நீங்கள் ஒர்க் பண்ண ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷனை பற்றி இருக்கோம் அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவார் கர்த்தர் எடுத்துகிட்டு வந்து உங்களை எங்கே உட்கார வைப்பார் தெரியுமா அப்படியே ஆப்போசிட்டாக கொண்டு வந்து ஒரு இடத்துல ஒப்படைச்சிருவார் அது என்ன இடமா இருக்கும் தெரியுமா உங்களை உருவாக்குற இடமா இருக்கும் நீங்க இருந்த இடம் எப்படி ஒருவன் வா என்றால் வருகிறான் போ என்றால் போகிறான் அங்க இருக்கும் இங்க கொண்டு வந்து என்ன பண்ணுவார் தெரியுமா பிளேட் விடுவார் பிளேட் கழுவு கொண்டு வந்து கார் கழுவு விடுவார் இங்க கொண்டு வந்து உங்க துணியை உங்களையே துவைக்க விடுவார் நமக்கு எப்படி இருக்கும் தெரியுமா முதல் தடவை அதை செய்யும் போது நான் யாரு நான் எப்பேற்பட்டவன் என்னை கொண்டு வந்து இங்கே விட்டுருக்குறீங்க ஆனால் கழுவ விடுவார் உடனே நீங்கள் கழுவும் போது வானத்திலேருந்து ஒரு சத்தம் உண்டாகி நீ என் நேசகுமாரன்லாம் வராது நீங்கள் நம்ம என்ன எதிர்பார்ப்போம் தெரியுமா அந்த நேரத்தில் பரலோகத்திலிருந்து ஆண்டோர் ஆறுதல நாலு வார்த்தை கவலைப்படாத மகனே அதெல்லாம் ஒன்றும் வராது தோய்ப்பா நீ பானு துவைச்சிருப்பார் பாரு நீ பானு வீட்டை பெருக்குப்பாம்பார் நீ பானு சர்ச்சை பெருக்குப்பாம்பார் கொண்டாந்து விட்டுருவார் நீ இப்போ ரெண்டு போட்டுக்கு ஓனர் போட்டு ஃபுல்லாக மீன் எல்லாம் வச்சிருக்க விட்டுட்டு இதை விட்டு விட்டு என்னை பின்பற்றி வா அவன் என்ன நினச்சிருப்பான் நம்ம போட்டு ஓனர் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாரு நம்மளுடைய ஸ்டேட்டஸ் அவருக்கு தெரியும் நம்மளை கொஞ்சம் கௌரவமாக நடத்துவார் அப்படின்னு போனால் அப்பாலே போ சாத்தானேம்பார் நிஜம் ஆண்டவர் உருவாக்குற இடம் இருக்குது அவங்கவுங்களுக்கும் அவங்கவுங்க ஸ்டேட்டஸில் ஒரு பெருமை இருக்குது உள்ளுக்குள்ள எல்லாருக்கும் இருக்கும் எப்பேற்பட்ட ஒரு ஒரு சாதாரண தொழிலாளியாக இருப்பார் அவர் வீட்டுக்கு அவர் தானே ஹீரோ அவர் வீட்டுக்கு அவர் தானே தலைவர் அப்போ அதுக்குரியதான ஒரு க ஒரு பெருமையோ அல்லது ஒரு அதிகாரமோ அவருக்கு இருக்கும்ல அதை உடைச்சாத்தான் ஊழியத்தில் உருவாக்க முடியும் உடைப்பாங்க இதுதான் ஊழியத்தில் ஊழியம் என்பது உருவாக்குவதற்கு முன்பதாக அதெல்லாம் உடைச்சி கொடுக்கணும் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு மேலே ஏறி நின்னால் உங்களுக்கு அந்த தாழ்மை வராது அது வரவே வராது யார் கையிலேயாவது ஒப்படைக்கப்படணும் கொஞ்சம் நாளைக்கு அவர்கள் உருவாக்கணும் நான் சட் படிச்சுட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு ஊழியத்துக்கு வரதை குற்றமாகவே சொல்லலை ஆனால் நீங்கள் சில காலம் ஏதாவது ஒரு ஊழியக்காரன் கையில் அசிஸ்டண்ட்டாக இருக்கணும் சில இடத்துல ஒப்படைக்கப்படணும் அவன் கையிலே ஒப்படைக்கப்பட்டு நீங்கள் மோல்டு பண்ணப்படணும் உருவாக்கப்படணும் உருவாக்கப்படாமல் நீங்கள் மேலான இடத்திற்கு போகவே முடியாது அதான் ரொம்ப முக்கியம் இதான் தானியனுடைய ஃபஸ்ட்டு பார்ட் அவன் ஒப்படைக்கப்பட்டான் ஒரு சிலர்கிட்ட ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் எத்தனை வருஷம் மூணு வருஷம் ஒப்படைக்கப்பட்டான் பவுல் போய் அரபு தேசத்தில் எத்தனை வருஷம் இருந்தார் மூன்று வருஷம் தங்கி இருந்தாருன்னு இருக்கேன் இதான் இயேசு முப்பது வருஷம் இருந்தார் மோசே நாற்பது வருஷம் இருந்தார் வனாந்திரத்தில் அவர் ஊழியத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக இந்த மோல்டிங் பீரியட் உருவாக்குற காலம் அதுதான் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு நாங்கள் நான் சொன்ன பாருங்கள் ஆரம்பத்தில் நண்பர்கள்லாம் ஒன்றா இருந்து வந்தோன்னு என் நண்பர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறாரு ரெண்டு பேர் இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே இன்றைக்கி ஒரு பெரிய ஸ்டேட்டஸில் கற்றுற உட்கார வச்சுருக்கிறார் ஆனால் அந்த ரெண்டு பேரையும் நான் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்தேனோ அவர்களுக்குள்ள அந்த தாழ்மை அப்படியே இருக்கும் அந்த பணத்தை பற்றின பெருமையோ படிப்பை பற்றின பெருமையோ அவருக்குள்ளே வரவே இல்லை ஏன் வரலைன்னா அவங்கள உருவாக்கி கொண்டு வந்த இடம் அப்படி ஆனால் இந்த உயர்வுக்கு முன்பதாக சில இடத்துல மௌல்டு அடைய வேண்டி இருந்துச்சு சாமவேல் வந்து தாவிதா ராஜாவா அபிஷேகம் பண்ணிட்டாரு ஆனால் ராஜாவாவதற்கு முன்பதாக தாவிது சில இடங்களை கடந்து போக வேண்டி இருக்கிறது அப்பதான் மேலே வந்து போது கீழே இருக்கிறவங்களுடைய கஷ்டம் யாருக்கு தெரியும் தாவிதுக்கு தெரியும் சாலபோன் நேர ராஜாவாயிட்டாரு அவருக்கு கீழே இருக்கிறவுடைய கஷ்டம் தெரியவே இல்லை ரெகேபியாம்கிட்ட வந்து சொல்றாங்க ஜனங்க உங்கள் தகப்பன எப்படி நடத்தினார் கடினமாக நடத்தினார் ஏன் அவருக்கு ஏழைகளுடைய கஷ்டம் தெரியல ஆனால் தாவித்துக்கு தெரியும் அந்த பாட் அதான் ரொம்ப முக்கியம் நான் எப்பவும் சொல்லுவேன் நமக்கு தெரிகிறது பண கஷ்டம் நம்ம பிள்ளைகளுக்கு தெரியாது பாருங்கள் நமக்கு வந்து ஒரு ஐ ஐம்பது ரூபான்றது இன்னைக்கு பெரிய விஷயம் நம்ம சம்பாதிக்கிறோம் ஆனாலும் ஐம்பது ரூபாங்கிறது பெரிய விஷயம் நூறுரூவாங்கிறது பெரிய விஷயம் யோசிப்போம் நம்ம பிள்ளைங்க பாருங்கள் ஜாலியாக வந்து கேட்பாங்க ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுங்க இப்போது நம்ம காசு இன்க்ரீஸ் ஆகிடுச்சி வேல்யூ ஆனால் அந்த செலவு பண்ணுற மெத்தடில் அவங்களுக்கு அந்த சீரியஸ்னஸ் இல்லை காரணம் என்னென்னா நம்ம அம்மா அப்பா அம்மாப்பட்ட கஷ்டம் என்னங்கிறது நம்ம கூட உட்காந்து பார்த்தோம்ல அந்த மோல்டானோல்ல இன்றைக்கி அவங்க அதெல்லாம் மோல்ட் ஆகலை அவங்கள பொறுத்த வரைக்கும் கஷ்டம்னா என்ன வீடியோ கேம்ஸ் வாங்கி கொடுக்க மாட்டோம் ஏன் அவன் அந்த இடத்துக்குள்ளே வரவே இல்லை அவனுக்கு தெரியவே தெரியாது ஏன்னால் நம்ம கடந்து வந்த பாதை எதுன்னு நமக்கு தெரியுது அந்த கஷ்டம் தெரியுது அவனுக்கு தெரியல நம்ம ஒப்படைக்கலை சில மக்கள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் தங்கள் பிள்ளைகளை என்ன செய்வாங்க தெரியுமா முதலாளிகளை இருப்பாங்க ஆனால் தன் பிள்ளைகளை கொண்டு போயிட்டு எங்கேயாவது வேலைக்கு விட்டுருவாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் என்ன பண்ணிடுவாங்க வேலைக்கு விட்டுருவாங்க எதுக்கு தெரியுமா அவன் சம்பாரித்து அந்த சம்பாரத்தை வாங்கி அவன் சாப்பிட்டா தான் அந்த மணியோட வேல்யூ அவனுக்கு தெரியும்னு அர்த்தம் ராஜ குளத்தில் இருக்கிற தானியலை பெருசிய குளத்தில் உயர்த்துனோம்னா நடுவில் கொஞ்சம் அடிமைத்தனத்துக்குள்ளே போக வேண்டி இருக்கு அதுதான் உருவாக்குகிற இடம் அதுதான் ஃபேக்ட்ரி அதுதான் நல்லது அந்த வனாந்திரம் பல காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கும் எப்பவுமே ஒன்று மட்டும் எனக்காண்டோர் சொன்னது நான் உங்களுக்கு சொல்றேன் கர்த்தர் வனாந்திரத்தின் பாதையிலே நடத்துவார் ஆனால் வனாந்தரத்திலே கொல்ல மாட்டார் அதில் பத்திரமாய் பாதுகாத்து கொண்டு வருவார் அதான் நம்ம நீங்க எடுத்து பாருங்க ஒரு பரிசுத்தவான் கூட வனாந்திரத்தில் சாகவே மாட்டான் வனாந்தரங்கிறது சாதாரணமான விஷயமே கிடையாதுங்க அது சொல்லி கொடுக்குற இடங்க உருவாக்குகிற இடங்க அங்கே தான் உங்களுக்கு விசுவாசம் தான் என்னென்னு கற்றுக்க முடியும் அங்கே தான் அற்புதம்னா என்னன்னு தெரியும் மண்ணா வர்றதுனா என்னன்னு தெரியும் அங்கே தான் வந்து காடை வர்றதுனா என்னன்னு தெரியும் செங்கடல் பிளக்குறதுனா என்னன்னு தெரியும் மேகஸ்தம்பனா என்னன்னு தெரியும் அக்னி ஸ்தம்பனா என்னன்னு தெரியும் கண்மலையிலிருந்து தண்ணி வர்றதுனா என்னன்னு தெரியும் இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும்னா கொஞ்ச நாளைக்கு மனாந்தரத்துக்கு போனால் தான் நல்லது இல்லாவிட்டால் விஸ்வாசம் என்றால் ஒன்னே தெரியாது இல்லைன்னா உங்களுக்கு வந்துட்டு இருந்து வார்த்தையை வாங்குறது என்னன்னு தெரியாது ஆவியோடு கூட நடப்பது என்னன்னு தெரியாது ஆவிக்குள்ளாகிற அனுபவம்னா என்னன்னு தெரியாது இதுக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் வனாந்தரத்துக்கு போகணும் ஏன் கர்த்தர் பர்டிகுலராக ஆவியானவராலே இயேசு கிறிஸ்து வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் ஏன் வெளிப்படுத்துற விசேஷத்தை கொடுக்கும்போது யோ யோவானை கூட்டிகிட்டு போயிட்டு நல்ல ஒரு அழகான வீட்டில் வச்சு கொடுக்கலாமே எங்கே கொண்டு போய் கொடுக்குறாரு பத்மு தீவில் வச்சு கொடுக்குறாரு அது என்னது ரோபர்களுடைய அடிமை தீவு ஏன் அங்கே வச்சு கொடுக்கணும் அங்கே வச்சு கொடுத்தா தான் அதோடைய வேல்யூ உனக்கு தெரியும் உன்னை தனிமைப்படுத்தினா தான் அதோடைய வேல்யூ தெரியும் சில நேரங்களில் கர்த்தர் கொண்டு போய் உங்கள்கிட்ட சில இடத்த ஒப்படைச்சிருப்பார் உங்களுக்கு மேலே இருக்கிறவராக இருப்பார் உங்களை உங்கள் தன்மானத்தை தொடுற மாதிரியே பேசுவார் சில நேரத்தில் உங்களை உடைப்பார் சகோதரிமார்களுக்கு சொல்கிறேன் சில நேரத்தில் உங்களை கொண்டு போய் மாமியார்ட்டை கொடுத்துருவார் ஏன் திட்டுதுன்னே உங்களுக்கு தெரியாது நீங்கள் நல்லா தான் ஆனால் திட்டிகிட்டே இருக்கோம் எதுக்கு தெரியுமா உங்களை உருவாக்குறதுக்கு எதுக்கு உருவாக்குறதுக்கு உங்கள்கிட்ட சாஃப்ட்னஸ் இருக்குது கொஞ்சம் கோபமும் இருக்கே அந்த கோபத்தை என்ன செய்யணும் கோபத்தை என்ன செய்யணும் உங்களை விட்டு எடுக்கணும் தானியால பிடிச்சி அஸ்வனாசிட்ட கொடுத்தா மாதிரி அது உங்களை உருவாக்குகிற இடம் நீங்கள் முப்பது வருஷம் கழிச்சு சொல்லுவீங்க என் மாமியார்ட்ட நான் என்னென்ன பட்டேன் தெரியுமா என்ன தவற ஒருத்தி கூட அவ கூட இருக்கவே முடியாது அதுக்கு தான் கத்தர் உங்களை கொடுத்து வச்சிருக்கிறார் உருவாக்குற இடம் புரியுதா உங்களுக்கு கணவர் மரனுக்கும் அப்படித்தான் அம்மாவுக்கும் மனைவிக்கும் நடுவில் கொடுத்துருவாரு சில நேரத்தில் கத்தர் அடிமைத்தனத்துக்குள்ள அதுக்கு தான் கொடுக்குறாரு அதே நேரத்துல அவன் ஒப்படைக்கப்பட்டான் ஒப்படைக்கப்பட்ட போது அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்துச்சு என்ன வைராக்கியம் இருந்துச்சு வாசிங்க வாசிங்க எட்டாவது வசனத்தை ராஜாவின் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்த லாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு ரெண்டாவது காரியம் அவன்கிட்ட இருந்துச்சு அவன் தான் இருக்கிறான் ஆனால் அவனுக்குன்னு ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி இருக்கு என்ன தெரியுமா இது நீங்கள் ராஜாவின் போஜனம் திராட்சை ரசம்னு பார்க்குறீங்க கொஞ்சம் ஆப்போசிட்டாக பாருங்க அவங்களுடைய கம்யூனியன் இது நம்ம போஜன பானம் பண்ணுறோம்ல இதை வாங்கி பூசியுங்கள் நமக்கு பிரெட்டும் திராட்சை ரசமும் கொடுக்குறாங்கல்ல இது நமக்கு கம்யூனியன் இல்லை அதே மாதிரி அவர்களுக்கு ஒரு கம்யூனியன் உடன்படிக்கை அவங்க சாப்பிட்ற சாப்பாடாக இருந்தாலும் அது ஒரு வகையான உடன்படிக்கை அந்த உடன்படிக்கையில் நான் என்ன செய்ய மாட்டேன் என்னை இணைத்து கொள்ள மாட்டேன் நான் அடிமையாக இருக்கலாம் அதுக்காக என் தேவனுக்கு விரோதமான எந்த காரியத்திலும் என்னை நான் ஈடுபடுத்திக் கொள்ள மாட்டேன் அந்த தான் ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி ஒரு பக்கம் ஃபிசிக்கலி உபத்திரவம் அடிமைத்தனம் அஸ்மனாஸ் கையில் ஒப்படைக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது உங்களுக்கு அதில் கொஞ்சம் டீட்டெயிலாக சபையில் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு உபத்திரவம் இருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் என்னை சரீரத்தில் உபத்திரவப்படுத்துங்க என் ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி மட்டும் என்ன செய்யாது மாறாது அதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் இதுதான் அவனுக்கிட்ட இருந்த மிக முக்கியமான குணம் பல நேரங்களில் நம்ம என்ன ஆவறோம் தெரியுமா கஷ்டம் வரும்போது வேதனை வரும்போது உபத்திரம் வரும்போது காம்ப்ரமைஸ் ஆகுறோம் சில விஷயங்களுக்கு காம்ப்ரமைஸ் இன்னைக்கு நம்ம ஆட்கள் சர்ச்சில் வைராகியமாக இருக்காங்க ஆனால் வேலை ஸ்தலத்துக்கு போங்க காம்ப்ரமைஸ் அங்கெல்லாம் அவ்வளோ அப்படி இருந்தாலும் முடியாதுங்க கொஞ்சம் அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தான் நம்ம போக முடியும் ஒரு நாட்டில் ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் அந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடிய சீஃபான ஒரு ஆஃபீஸர் அவர் லஞ்சம் வாங்க மாட்டார் அப்போது அங்கே வ வரக்கூடிய மேல் அதிகாரி புது அதிகாரி சொல்கிறார் நீங்கள் இத்தனை லட்சம் எனக்கு லஞ்சம் வாங்கி மாதம் மாதம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார் இப்போ அவரையும் சொல்கிறார் நான் கொடுக்க மாட்டேன் அவர் சொல்கிறார் நீ கொடுக்கணும் இல்லைன்னா வேலையை விட்டு தூக்குவேன் அப்போ அவர் சொல்கிறார் நீங்கள் வேலையை விட்டு தூக்கிறாதீங்க நானே ரிசைன் பண்ணிடுறேன் நீ இன்னும் என்ன தூக்க வேண்டிய அவசியம் இல்லை நானே போகிறேன் இல்லைங்க இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் வேலையை விட்டு போறீங்க ஆஃபீஸ் வேலையை விட எனக்கு என்னுடைய பரிசுத்தம் முக்கியம் எனக்கு பரலோகம் முக்கியம் இன்னைக்கு நாம் எந்த இடத்துல இருக்கிறோம் பாருங்க எனக்கு வேலை தேவை அதனால் நான் என் தேவனை துக்கப்படுத்த முடியாது வேதனைப்படுத்த முடியாது இந்த வைராக்கியம் வேணும் இந்த வைராக்கியம் இருந்தால் கர்த்தர் உங்களை உயர்த்துவார் நாம் என்ன செய்வோம் இந்த வைராக்கியம் இருந்தால் வேலை போயிடும் இந்த வைராக்கியம் இருந்துச்சுன்னா நமக்கு தேவையான இது கிடைக்காது பகை யாரையாவது பகைக்க வேண்டியிருக்கும் நான் என்ன செய்யணும் நான் ஆரம்பத்துல இருந்து நான் பார்த்தது நான் உங்களுக்கு சொல்றேன் கர்த்தருக்காக வைராகியம் பாராட்டினவர்கள் தோத்ததாக சரித்திரமே கிடையாது அவங்க கண்ணுக்கு முன்னாடி கத்தர் உயர்த்தி கொண்டு மேலே உட்கார வச்சிருவார் இல்லையா உங்களை கத்தர் உங்களை நிச்சயமா ஆசிர் வச்சிருவார் எப்படியும் ஆனால் நமக்கு மட்டும் அந்த வைராக்கியம் இருக்கணும் தேவனை பற்றின வைராக்கியம் உலக வைராக்கியம் வேண்டாம் தேவனை பற்றின வைராக்கியம் பல நேரத்தில் எவ்வளோ காம்ப்ரமைஸ் சில உயர்வுகளுக்காக எவ்வளோ நம்மால் காம்ப்ரமைஸ் ஆகி போறான்னு தெரியுமா இப்போ கொண்டு போயிட்டு நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகி கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செஞ்சு ஆனால் கேட்டு பாருங்க உலக பிரகாரமாக அப்படி இருந்தாதாங்க அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியும் மனைவி இருக்காங்க பிள்ளை இருக்கிறாங்க குடும்பத்தை காப்பாற்றணும் குடும்பத்தை நாம் இப்படி செஞ்சு காப்பாற்றுறதை விட நீங்கள் வைராக்கியமாக இருந்து பாருங்க உங்கள் குடும்பத்தை தேவன் காப்பாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஒரு நாள் கர்த்தர் கைவிடவே மாட்டார் அடிமைத்தனத்துக்குள்ள தான் இருக்கிறேன் ஆனால் என்னால் இதெல்லாம் முடியாதுங்க உங்க உடன்படிக்கல நான் கை வைக்க மாட்டேன் அது உங்களுடைய போஜனம் உங்களுடைய திராட்சரசம் ஏன் திராட்சரசம் வேற ஏன் போஜனம் வேற ஏன் உடன்படிக்கை வேற அதை தொடுகிறவன் இதை தொடமாட்டேன் பாபரக்ட வந்து சொல்றாங்க சோதோம் ராஜா வந்து சொல்றாரு எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும் ஜனங்களை மாத்திரம் தாரும் பாபரகாம் சொல்றாரு பாதராட்சியின் வாரம் கூட தொடமாட்டேன் ஏன் இப்பதான் தான் நான் கம்யூனன் கையில வாங்கியிருக்கிறேன் இப்போதான் மெல்கி சேதேக்கு வந்து அப்பமும் ரசமும் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு அப்பமும் ரசமும் கையில் வாங்கினேன்னா சோதோமோடைய பொருள கை வைக்க மாட்டேன் ஏன் சோதோமோடைய பொருள் தீட்டான பொருள் சோதோமுடைய பொருள் அழிவுக்கான பொருள் அந்த பொருளில் என்னால் என்ன செய்ய முடியாது கை வைக்க முடியாது என்ன நீ பெரிய பெரிய இவனா நீ கேட்பாங்க ஆமா நான் பெரிய இவன் தான் கர்த்தரை பொறுத்த வரைக்கும் அவருடைய விஷயத்தில் வைராக்கியத்தில் நாங்கள் பெரிய தான் பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம் அவள் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டான் கற்றுக்காக வைராக்கியம் பாராட்டி பாருங்க வெளிநாட்டில் ரெண்டாயிரத்தி மூணில் வேலைக்கு போகும்போது நாங்கள் ஒரு ஏழு எட்டு பேர் ஒன்றா போனோம் ஒவ்வொருத்தருக்காக வேலை கிடைக்கிது அப்போ எனக்கு ஒரு வேலை கிடச்சிச்சு அந்த வேலை கிடச்ச உடனே அந்த ஓனர் கேட்டார் ஏழு நாளும் வேலை பார்க்கணும்னு சொன்னார் இல்லை எனக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவ் வேணும்னு அப்போ அவர் சொன்னார் லீவ் கொடுக்க முடியாது ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் இங்கே பிஸ்னஸ் பிஸியாக இருக்கும் உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னார் எனக்கு வேலை வேணான்னு சொல்லிட்டேன் ஏன்னா எனக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும் கடைசியில் கர்த்தர் எனக்கு வாசல் திறந்தார் எனக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு கொடுத்தாங்க யாருக்குமே கிடையாது எனக்கு மட்டும் லீவு ஞாயிற்றுக்கிழமை ஆறாவது போவேன் அதுவும் மூணு மணி நேரம் ட்ராவல் பண்ணி போனோம் போவேன் நான் தான் சொல்கிறேன் நீங்கள் வைரகமாக இருந்து பார்த்தால் கர்த்தர் உங்களுக்கு வாசலை திறப்பதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் இதுதான் முதலாவது உயர்வு தேவ சமூகத்தில் எப்பவும் சரி கர்த்தருடைய விஷயத்தில் மாத்திரம் விட்டே கொடுக்கக்கூடாது யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்கக்கூடாது கூடாது தான் பைபிள் சொல்லுது பெற்றோருக்கு கூட எப்படி கீழ்ப்படணும் கர்த்தருக்குள் கீழ்படினோம் கர்த்தருக்கு வெளியே நான் கீழ்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு அர்த்தம் கர்த்தருக்குள் கீழ்படினோம் அதே நேரத்தில் கர்த்தருக்காக வைராக்கியத்தோடு நிற்கணும் இந்த வைராக்கியம் உங்களுக்கு இருக்குமானால் அடுத்த கட்டத்துக்கு கர்த்தர் உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இல்லையூயா இவ்வளோ வைராக்கியமாக இருந்தான் இப்போ தானியல் எங்கே போயிட்டான் பாருங்க வாசிங்க அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாவது தானியல் ராஜாவை வேண்டி கொண்டதின் அவன் மேஷாக்கையும் ஆபேத் பாபிலோன் மகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான் தானியலோ வென்றால் தானியலோ வென்றால் ராஜாவின் கொலு மண்டபத்தில் இருந்தான் ராஜாவின் கொலு மண்டபம் என்ன தெரியுமா இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா கிங்ஸ் கேட்னு இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா எங்க போயிட்டாங்க ராஜாவுக்கும் மக்களுக்கும் நடுவிலான ஒரு மிக முக்கியமான ஸ்தானத்துக்கு வந்துட்டான் எங்கிருந்து எங்க வந்துட்டான் அடிமையான இடத்திலிருந்து ராஜாவுக்கு கீழான அடுத்த லெவலுக்கு வந்து சேர்ந்துட்டான் இவ்வளவுக்கும் அவனுக்கு இருந்த ஒரே காரியம் என்ன தெரியுமா வைராக்கியம் அந்த அடிமைத்தனத்துக்குள் இருக்கிறவனுக்கு இருக்கிற வைராக்கியம் அவனை கொண்டு போய் மேல உட்கார வச்சிருச்சு எல்லாரும் சாப்பிட்டாங்க அவன் ஹஸ்பண்ட் அசுமன் நான் சாப்பிட மாட்டேன் நீங்க என்ன பாருங்க கொஞ்சம் முப்பது நாளைக்கு பாருங்க அதுக்கப்புறம் சொல்லுங்க பார்த்தான் முப்பது நாளில் ஒன்றும் மாற்றம் இல்லை மூணு வருஷம் அப்படியே விட்டான் கர்த்தர் கொண்டு போய் உயர்த்தி மேலே உட்கார வச்சுட்டார் நீங்கள் மாத்திரம் வைராக்கியமாக இருக்கணும் மனுஷனுக்காக எத்தையும் மாற்றக்கூடாது கர்த்தருக்கான வைராக்கியம் அதனால்தான் பவுல் சொல்லுவார் ஆவியிலே வைராக்கியம் கொண்டு பவுல் கிறிஸ்துவே தேவன் என்று திருஷ்டாங்கப்படுத்த தொடங்கினான் அந்த வைராக்கியம் வரணும் ஓ பணமோ பெரிய சர்ச்சோ பெரிய ஊழியக்காரரோ இல்லை மிகப்பெரிய எவாஞ்சலிஸ்டோ அவங்க கூப்பிட்டு செய்தி கொடுக்க சொல்கிறாங்கன்ட்டு அவங்க எதிரில் ஒரு செய்தி அவங்க இல்லாத போது கொஞ்சம் சின்ன சர்ச்சை சின்ன ஊழியக்காரராக இருந்தால் அவங்கள பிடிச்ச ஒரு செய்தி இல்லை இல்லை எல்லாருக்கும் ஒரே மெசேஜ் தான் ஒரே விஷயந்தான் நோ காம்ப்ரமைஸ் நீங்கள் செஞ்சு பாருங்க கர்த்தர் உங்களை கொண்டு வந்து மேலே உட்கார வைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அதுவும் இந்த காலத்தில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா அப்படி வைராகியமாக பேசுகிறவங்க குறைஞ்சிட்டாங்க ஸோ நமக்கு பெரிய வேக்கன்சி இருக்குது நிறைய போஸ்டிங் இருக்கு நீங்க வைராக்கியமா பேச ஆரம்பிச்சிங்கன்னா பரலகை உங்களை அப்படியே தூக்கி கொண்டு போய் மேலே உட்கார வச்சிரும் நீங்க பேசி மட்டும் பாருங்க கர்த்தர் உங்களை கொண்டு போய் கொழு மண்டபத்தில் உட்கார வச்சிருவார் கர்த்தரை கொண்டு போய் ராஜாவுடைய கேட்ல உட்கார வச்சிருவாரு தேவன் தம்மோடு கூட உங்களை உட்கார வச்சிரு நம்ம பொறுத்த வரைக்கும் அவர் தான் ராஜா நம்மளை கொண்டு போய் உட்கார வச்சிருவார் ஆண்டவர் நீடு என்ன தெரியுமா செய்ய வேண்டியது என்ன தெரியுமா நான் குறை இருந்தாலும் அடிமைத்தனத்துக்குள் இருந்தாலும் என் ஆவிக்குரிய வைராக்கியத்தில் எனக்கு எந்த மாற்றமும் இல்லை அதில் எனக்கு காம்ப்ரமைஸே கிடையாது அதுதான் அவனை கொண்டு போய் கொழு மண்டபத்தில் உட்கார வச்சிருச்சு உங்களுக்கு உயர்வு வரணுன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ஃபார்முலா ஃபஸ்ட் இப்போ தானியல் வந்துட்டார் குளு மண்டபத்துக்கு பாபிலோனிய பாபிலோடைய சாம்ராஜ்யத்தில் நேபுகாத் நேச்சார் இடத்துக்கு வந்துட்டார் இப்போ எல்லாம் சுமூகமா போயிட்டே இருக்குது நல்லபடியாக போயிட்டே இருக்குது நல்ல ராஜா இவன் மேலே ரொம்ப மரியாதை அவனுக்கு இவருடைய க தேவன் மேலேயும் அவருக்கு ரொம்ப நல்ல மரியாதை ரொம்ப நல்லா போயிட்டுருக்கும் போது திடீர்னு ராஜா செத்துட்டார் நமக்கு இப்படி தான் நடக்கும் எல்லாம் சுமூகமாக போய்கிட்ருக்கும் போது திடீர்னு சூழ்நிலை மாறிடும் அப்படியே அப்ஸ் ஐட் டவுனாக மாறும் ஏன் தெரியுமா அப்படி ஆண்டவர் மாத்துறாரு நாம் சில நேரத்தில் என்ன நினைப்பேன் தெரியுமா நல்ல ராஜா நல்ல சூழ்நிலை நல்ல வீடு நல்ல ஏரியா நல்ல பாஸ்ட்ரு இவர்கிட்டையே இப்படியே கட்சி வரைக்கும் நம்ம இருந்து காலத்தை ஓட்டிடலாம் இந்த இடத்துலையே அப்படியே ஓட்டிடலாம் நல்ல இடத்துல வேலை கிடச்சிருச்சு இவருக்கிடையே அப்படி இருந்தால் எப்படியோ அப்படியே நம்ம வாழ்க்கை ஓடிடுங்க அப்படின்னு நம்ம திடீர்னு அப்படியே ஆகும் எல்லாம் மாறும் ஏன் தெரியுமா நம்ம செட்டில் ஆகிற மூடுக்கு வந்துட்டோமா இப்போ தேவனை தேடுறது குறைஞ்சிரும் இப்போ நமக்கு பிரச்சனையே இருக்காது ஒன்றும் இருக்காதா நீங்கள் யோசிச்சு பாருங்க ஒரு காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலையில் கஷ்டப்பட்டு வரும்போது நம்ம சர்ச்சுக்கு வேக வேகமாக ஓடி வருவோம் பார்த்துருக்கீங்களா வேக வேகமாக ஏன் தெரியுமா அப்போ நமக்கு கஷ்டம் நமக்கு ஆறுதலுக்கு ஆண்டோர் மட்டும்தான் இருக்கிறாரு வேறு யாருமே இல்லை ஓடி ஓடி வருவோம் ஐயோ ஆராதனை ஒம்பது மணி ஏடிஎம் கால் ஆயிடுச்சு ஓடுவோம் ஓடுவோம்னு ஓடி வருவோம் கர்த்தர் பாப்பாரு அப்படியே படிப்படியாக உயர்த்துவார் இப்போ டூ வீலர் கார்லாம் வந்துடும் இப்போ பாருங்க ஆராதனைக்கு பத்து நிமிஷம் லேட்டு கொஞ்சம் அப்படி மேலே வந்த உடனே அதான் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்

நல்லா அப்படி வந்த உடனே நம்ம பார்வை மாறிடும் அந்த அளவுக்கு நிர்விசான வந்துருச்சு பாருங்க காரணம் என்ன ராஜாவுடைய கேட் நாம் இப்போ கொஞ்சம் பீஸ்ஃபுல் கொஞ்சம் அப்படி இப்போ ஆண்டவர் பார்த்தாரு மாத்திரா சூழ்நிலை என்னாரு கொஞ்சம் புரட்டி போட்டு பார்ப்போம் நல்லா போயிட்டு இருக்க நேரத்தில் கொரோனா வந்துடும் சர்ச்சைக்கு அரை மணி நேரம் லேட்டாக வரும்போது உனக்கு அந்த வைராக்கியம் போயிருச்சு இல்லை நீ உனக்கு இருந்த வைராக்கியத்தை பார்த்தா நான் சந்தோஷப்பட்டு ஆசீர்வதிச்சேன் இப்போ உனக்கு என்ன போயிருச்சே வைராகியம் போயிருச்சே இப்போ கூட கர்த்தர் உன்னை தண்டிக்க விரும்பல உணர்த்த விரும்புறாரு இது வரும்போது கொஞ்சம் உணர்வு அடைஞ்சிட்டா நல்லதுன்றதுக்கு தான் திடீர்னு பெல்சாஷார் வந்துட்டார் எங்க வந்துட்டார் பாபிலோனுக்கு ராஜா மாறிட்டார் பெல்சாஷார் வந்துட்டாரு இவன் பட்ட ராஜா வாசிங்க தானியல் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் மூணாவது வசனம் வாசிங்க அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள்

தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார் அவன் அந்த பாத்திரங்களை சினையார் தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைக்குள் வைத்தான் அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து கொண்டு வந்த பாத்திரத்தை எங்க வைக்கிறான் அவன் ஆலயத்துல இருக்கிற ஸ்டோர் ரூம்ல வைக்கிறான் அதுக்கு ஒரு கணம் கொடுக்கறான் மரியாதை கொடுக்கறான் அது எங்க இருக்கணும்னு அவனுக்கு தெரியுது இவன் எப்பேர் பட்டவன் தெரியுமா அடுத்து வந்தவன் அப்படியே ஆப்போசிட் தலகியில வாடான்னு சொல்லிட்டு அதுல மதுபானம் ஊத்தி குடிக்கிறான் கேவலப்படுத்துறவன் சில நேரங்களில் கர்த்தர் நல்லா போயிட்டு இருக்கும்போது போது யாருக்கிட்டயாவது குடிச்சு வரவனுக்கு நம்ம மரியாதை தெரியாது முன்னாடி இருந்த அதிகாரிக்கு தெரிஞ்சிருக்கும் முன்னாடி இருந்த சுப்பீரியருக்கு நம்மளை பத்தி தெரிஞ்சிருக்கும் சூப்பர்வைசருக்கு இப்போ இருக்கிறவருக்கு நம்மளை பத்தி ஒண்ணுமே தெரியாது அவன் வரமாதே யோ இங்க வாயாம்பான் இதுக்கு முன்னாடி இருந்தவர் நம்மளை எப்படி கூப்பிட்டுருப்பாரு சார் அல்லனா பிரதர் ஏன்னா நம்மளை பார்த்தீங்கன்னா அவருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கோம் இவர் லஞ்சம் வாங்க மாட்டாரு இவர் கரெக்டா இருப்பாரு இவர் நல்ல தேவ பக்தி உள்ள மனுஷன் இவர் யாரையும் திட்டு பேச மாட்டார் நம்மளை ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்திருக்கோம் அப்படியே ஆப்போசிட்டா மாறிடும் பாருங்க திடீர்னு வரும் பாருங்க சூழ்நிலை அவன் கூப்பிடும் போதே மரியாதை தான் கூப்பிடுவாரு அந்த கூப்பிடும் பாரு நான் யா பண்றான்னு கேட்பாரு எங்க பார்த்தாலும் எல்லா சூழ்நிலையும் மாறிக்கும் திடீர்னு மாறிடும் பக்கத்து வீட்டுக்கார நல்லவர் இருப்பாரு காலி பண்ணிட்டு போயிட்டு ஒரு உபத்திரம் வந்து நிற்கும் பக்கத்து வீட்டில் நம்மளை கண்டாலே அதுக்கு பிடிக்காது ஏன் பிடிக்காது தெரியாது திடீர்னு எல்லாமே மாதிரி ஆயிடும் ஏன் அப்படி ஆகுது பல நேரங்களில் நாம கிங்ஸ் கேட்ல உட்காந்துடுறோம் உட்காந்துட்டு நமக்கு அதுக்கப்புறம் தேவனை தேடுகிறதான அந்த வைராக்கியம் எல்லாம் போயிடுது சர்வசாதாரணமா ஆயிடுறோம் அன்னைக்கு இருந்தால் அதான் ஆண்டவர் கேட்குறாரு சபையை பார்த்து ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேர்ல எனக்கு ஒரு

இவன் யாரு அப்படியே ஆப்போசிட் எடுத்துனோம் பாத்திரத்தை என்ன பண்ணலாம் மதுவான ஊற்றி குடிக்கிறவன் கேவலப்படுத்துகிறவன் கையில பிடிச்சி கொடுப்பாரு பல நேரங்களில் அப்படிப்பட்ட ஆட்கள் எழும்பி வருவார்கள் ஆனால் இங்கே நம்ம அடுத்த வைராகியத்தை காட்ட வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம் என்ன வைராகியம் முதல் ராஜா நல்ல ராஜா ஆனால் அவனுடைய உடன்படிக்கையில் மாட்டேன்னு தானியல் சொன்னான் ஆனால் இவன் மோசமான ராஜா ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னு தெரியுமா உடன்படிக்கை இல்லை இவன் ஆசீர்வாதமே கொடுக்குறான் என்ன கொடுக்குறான் பாருங்க வாசிங்க அஞ்சாம் அதிகாரம் தானியல் புஸ்தகம் பதினாறு வசிங்க பொருளை வெளிப்படுத்தவும் கருகலானவைகளை தெளிவிக்கவும் உன்னாலே கூடும் என்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன் இப்பதான் யார பத்தி கேள்வியே படுறாரு அப்பா காலத்துல தானியல் யாரு அப்பாக்கு பக்கத்தில் ஆளு பையன் வரும்போது இவனுக்கு மரியாதையா இல்ல தானியல இங்க அமிச்சு விட்டாங்க போல போஸ்டிங்ல ஒரு சூழ்நிலை வரும்போது தானியல கூப்பிடுறாங்க உங்களை பத்தி கேள்விப்பட்டேன் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன் இப்போதும் நீ இந்த எழுத்தை வாசிக்கவும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கவும் உன்னாலே கூடுமானால் நீ ரத்தாம்பரமும் ராஜ்யத்திலே மூன்றாம் அதிபதியா இருப்பாய் என்றான் சமாசிர்வாதம் முன்னாடி இப்ப என்னவா மாறுது சூழ்நிலை வேற மாதிரி மாறுது பிரச்சனைக்கு நடுவுல திடீர்னு ஒரு ஆள் வந்து சொல்றாரு என்ன சொல்றாரு உனக்கு ஆசீர்வாதத்தை விட இப்போ பயங்கரமான ஆசீர்வாதம் டபுள் மடங்கு வருது எந்த இடத்துக்கு வருது தெரியுமா கிங் போஸ்டே வருது தேர்ட் பர்சன் ஏன்னா அந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கு மொத்தத்துக்கு ஒரு ராஜா இருப்பாரு அவருக்கு கீழே தான் பெல்ஷார் ஷாரு பெல்ஷார் சார் சொல்றாரு எனக்கு கீழே அடுத்து நீதா ராஜா மூணாவது ராஜாவாக உன்னை விற்கிறேன் இப்போ தானியலுக்கு போஸ்டிங் என்னவா மாறப்போகுது ராஜா போஸ்டிங் வர போது ஆனா தானியல் என்ன சொன்னார் தெரியுமா அடுத்த வசனம் வாசிங்க அப்பொழுது தானியல் அப்பொழுது தானியல் ராஜா சமூகத்தில் பிரதிதரமாக உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலேயே இருக்கட்டும் நீயே வெச்சிடடா உம்முடைய பரிசுகளை வேற ஒருவனுக்கு கொடும் வேற யாருக்காவது கொடுடா இந்த எழுத்தை நான் ராஜாவுக்கு போதும் உன் ஆசீர்வாதம் உங்கட்டியே இருக்கட்டும் உன்னுடைய இத வேற யாருக்காவது கொடு எனக்கு தேவ இல்ல ஏன் தெரியுமா இதுதான் தானியல் பாராட்டின அடுத்த வைராக்கியம் நீ நீ பெரிய பெரிய போடு பிளேஸ்க்கு மாற்று அதெல்லாம் முக்கியம் இல்லை என் தேவனை தூஷித்த உன் கையிலேருந்து ஒன்னையுமே நான் வாங்க மாட்டேன் அதை உங்ககிட்டயே வச்சுக்கிட்டோன்ட்டான் இன்னைக்கு இந்த வைராக்கியம் நமக்கு வருமா இன்னைக்கு வருமா அந்த வைராக்கியம் தானியல் சொல்றான் உன் ஆசிர்வாதம் உங்ககிட்டயே இருக்கட்டும் நீ என்ன செய்ய வேற யாருக்காவது கொடு ஏன் என்னை உயர்த்த என் தேவனுக்கு தெரியும் என்ன நீ என்னது நாங்கள் ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைக்கப்பட்டவர்கள் இந்த வைராக்கியம் தான் வேணும் இன்னைக்கு உலகம் என்ன சொல்லிக் கொடுக்கும் கொஞ்சம் காம்ப்ரமைஸாக போங்க அட்ஜஸ்ட் பண்ணி போங்க இந்த இடத்துல நம்ம இப்படி போனா தான் நெளிவு சுழிவாக இருந்துக்கணும் ஒருவேளை எலியா நெளிவு சுழிவோடு கூடு ஏச போய் இருந்தா அவன் வனாந்தரத்துக்கு ஓட வேண்டிய அவசியம் இல்லை ஒருவேளை போர்த்திபார் மனைவியோடு கூட யோசேப்பு நெளிவு சுழிவா போயிருந்தா சிறைச்சாலை வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போசலர்கள் எல்லாரும் அன்னைக்கு உள்ள மக்களோட நெளிவு சுழிவா போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அவளோட உபத்திரவமே இல்லை கிறிஸ்து வேதபாரோட பரிசுரோட நெளிவு சுழிவா போயிருந்தாருன்னா சிலுவையே இல்லை உபத்திரம் வரதான் செய்யும் கஷ்டம் வரதான் செய்யும் தேவனுக்கு என்று பாராட்டுகிற வைராக்கியம் ரொம்ப முக்கியம் யார் கொடுக்கறான்னு பார்க்கணும் யார் கொடுத்தாலும் வாங்கக்கூடாது ஆள் யாருன்னு பார்க்கணும் ரெண்டு பேர் தருவாங்க நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க என் நாமத்தினால எதை கேட்டாலும் நான் உனக்கு இது யார் கொடுக்கறது ஏசு கொடுக்கறது இன்னொரு ஆளும் தரும் என்னை தாழ விழுந்து படிந்து கொண்டால் எல்லாவற்றையும் நான் உனக்கு ரெண்டு பேரும் தருவாங்க எதை வாங்கணும் எதை வாங்கக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியணும் ஏசு கொடுக்கறத வாங்கணும் பிசாசு கொடுக்குமோ சொல்லணும் அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லணும் நையா உலகத்தின் மகிமையே கொடுக்குறா வேணாம் போயா வேற யாருக்காவது கொடு ராஜா கூப்பிட்டு கேட்குறாரு எஸ்தர் தான் ராஜகுமாரத்திய உனக்கு என்ன வேண்டும் தேசத்தில் பாதி கேட்டாலும் நான் உனக்கு தருவேன் சொல்கிறார் தேசத்தில் பாதி எவ்வளோ தெரியுமா ராஜா சொன்னது எவ்வளோ தெரியுமா நீங்கள் பாட்டு நினச்சிக்காதீங்க ஏதோ ஒரு நாட்டில் பாதி தரேன்னு சொன்னார்னு எஸ்தர் ஒன்று ஒன்று வாசிங்க பார்ப்போம் இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளையும் அரசாண்ட அகஸ்ட்வேரிவின் நாட்களில் சம்பவித்ததாவது எத்தனை நாடு அப்ப பாதினா எவ்வளவு கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு நாடு அறுபத்தி மூன்று நாடு பாதி கேட்டாலும் தருவேன் எஸ்தர் சொன்னாங்க அதெல்லாம் வேணாம் என்ன அறுபத்தி மூணு நாடு வேணாமா எஸ்தர் சொல்றா வேணா ராஜா விட்டுருங்க அப்புறம் உனக்கு என்னதான் வேணும் எங்க ஜனங்க செத்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களை காப்பாத்தி மட்டும் கொஞ்சம் கொடுத்துருங்க யாராவது போய் ஆத்துமாக்காக அறுபத்தி நாலு நாட்டை விடுவாங்களா அந்த அம்மாவுக்கு தெரியும் நான் இன்னைக்கு ஆத்துமாக்காக அறுபத்தி நாலு நாட்டை விடுவேன் ஒரு நாள் வரும் நான் நூற்றி இருபத்தி ஏழு நாட்டுக்கும் ராணியாய் போய் உட்காருவேன் நான் இன்னைக்கு விடுறது கொஞ்சமா இருக்கும் ஒரு நாள் வரும் என் ராஜா வருவார் என்னை மனவாட்டி சபையா என்னோடு கூட பக்கத்தில் உட்கார வைத்துக் கொள்வார் வலது பாரசத்தில் உட்கார வைத்துக் கொள்வார் எவ்வளவுதான் இந்த பூமியில் நீங்கள் இழந்தாலும் நீங்கள் இழப்பது கொஞ்சம் தான் நாம் நீங்கள் பெறப்போவது அதிகம் அதுதான் கத்திர வச்சிருக்கிறாரு ஒன்றும் இல்லை கொஞ்சம் விட்டு கொடுக்கறது மனசு வர மாட்டேங்குது நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க ஆசீர்வாதம் வர்றது எல்லாம் தேவரிடத்திலிருந்து வருகிறது அல்ல சில ஆசீர்வாதங்களை வேண்டாம் என்று சொல்வதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் வேணான்னு சொல்லி பாருங்க உங்களை கொண்டு போய் கத்திர எங்க உட்கார வச்சிருவார் தெரியுமா வாசிங்க அந்த அஞ்சாம் அதிகாரம்

ஏன் அந்த ஆசீர்வாதத்தை வேணான்னு சொன்னார் தெரியுமா இந்த ஆசீர்வாதம் இன்னைக்கு நைட்டோட போயிடும் பிசாசு கொடுக்குற ஆசிர்வாதம் டெம்பரவரி தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம் தான் பர்மனென்ட் இன்னைக்கு நம்ம டெம்பரவரி ஆசீர்வாதம் பூமிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக கொஞ்சம் அப்படியே காம்ப்ரமைஸ் ஆகி போறோம் சார் கொடுத்தா என்ன சோதம் ராஜா கொடுத்தா என்ன யார் கொடுத்தா என்ன ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் தான் யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா கவனிச்சு கொள்ளுங்கள் பல நேரங்களில் நீங்கள் வாங்குகிற ஆசிர்வாதம் டெம்ப்ரவரி அந்த ஆசீர்வாதத்தை தானியல் மட்டும் சரின்னு சொல்லியிருந்தாருன்னு வச்சுங்களேன் அன்னைக்கு நைட்டோட ஆசீர்வாதம் முடிஞ்சு பொற்பனியை போட்டு மூணுன்னு பாங்க தறி வந்து சொல்லுவான் உள்ளே பிடிச்சி போடுங்க வாங்காமே இருந்திருக்கலாம் அப்போ நம்ம தோணும்ல அதுக்கு தான் தானியல் சொல்கிறார் எனக்கு அது வேணாம் பல நேரங்களில் ஆண்டவர் நமக்கு நிரந்தர ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார் ஆண்டவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் மேலானது அது பர்மனன்ட் ஆசிர்வாதம் அதை ஒருவனும் நம் கையில் இருந்து எடுக்கவே முடியாது அல்லேலூயா அதை விரும்புகிறவர்களா இருங்க அதை கேளுங்க ஆண்டவர்கிட்ட பெல்ஷா சார் கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி ஓடாதீங்க சோதமுக்கு பின்னாடி ஓடாதீங்க இப்போ தானியல் ஆச்சு பெல்ஷா சார் வேணான்ட்டாரு அடுத்து தரியு வந்துட்டான் நான் அந்த காரியத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன் கவனிங்க தரியு வந்துட்டான் இப்போ அந்த ஆறாம் அதிகாரத்துல கடைசி வசனம் தான் நம்ம வாசிச்ச தலைப்பு வசனம் திருப்பி வாசிங்க பாப்போம் தரியு ராஜபார காலத்திலும் பெர்சேனாகிய கோரேசுடைய ராஜபார காலத்திலும் தானியலின் காரியம் ஜெயமா இருந்தது இது வரைக்கும் அப்படியே மேலே வந்துட்டார் தானியல் பக்கவா ஸ்டெப் பை ஸ்டெப் ஆ ஸ்டெப் பை ஸ்டெப் நேபுகாத் நேச்சார் காலத்தில் அடிமையாக இருந்தார் கொஞ்சம் வைராக்கியமாக இருந்தார் உயர்வு வந்துச்சு அடுத்து பெல்சாஷார் காலத்தில் திடீர்னு எல்லாமே சூழ்நிலை மாறி போச்சு கொஞ்சம் இடம் படம் தெரியாத இடத்துக்கு மாற்றி விட்டாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டாங்க ஆள் இல்லாத இடத்துக்கு மாற்றி விட்டாங்க தானியல்னா யாருன்னே தெரில இருக்குது கேள்விப்பட்டேனுங்கிறான் கொஞ்ச நாள் கத்தர் அப்படி ரெஸ்ட்டில் விட்டாரு ஏன் இப்படியெல்லாம் நடக்குது ஆண்டவரே நான் கிங்ஸ் கோர்ட்ல நல்லா இருந்தனே ஆண்டவர் சொன்னார் நீ கொஞ்சம் அப்படி உட்கார் ஒரு நாள் வரும் ஒரு நாள் வந்தது பெல்ஷா சார் கூப்பிட்டாரு எல்லாம் உனக்கு தரேன் அர்த்தம் மட்டும் சொல்லு இவன் சொல்றான் அர்த்தத்தை சொல்றேன் இதெல்லாம் எனக்கு வேண்டாம் நீ வச்சுக்கோ ஏன் நீ ஆசீர்வாதம் எனக்கு வேணாம் என்ன்த்தற காலம் வந்தது தரியு ராஜா வந்தான் உள்ளே வந்த உடனே தரியு ராஜா காலத்துல தானியலுக்கு ஒரு உயர்வை கத்தர் கட்டளையிட்டார் வாசிங்க ஆறாம் அதிகாரம் மூணாவது வசனம் வாசிங்க இப்படி இருக்கையில் தானியல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனா இருந்தான் தானியலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான் அடுத்த அடுத்த ப்ரமோஷன் எப்படி வருது பாருங்க கொஞ்ச நாள் தான் கர்த்தர் உங்களை ஒதுக்கி வைக்கிறது ஒப்படைக்கிறது ஹஸ்பனாஸ் கையில் ஒப்படைச்ச காலம் கொஞ்சம் மூணு வருஷம் அடுத்த உயர்வு நேபுகாத் நேச்சாருக்கு அப்புறம் ஒரு சின்ன மாற்றம் எங்கேயோ தூக்கி போட்டாங்க இப்போ அடுத்த உயர்வு இப்போ எந்த உயர்வு வருது தெரியுமா தேசம் நூத்தி இருபத்தி தேசம் இருக்கு எல்லா தேசத்துக்கும் அவர் என்னவா மாத்த போறாரு அதிகாரியாய் மாத்த போகிறாரு அப்படியே எல்லா சூழ்நிலை கணிஞ்சு வருது தானியலுக்கு மனசுல நம்மளா தானியல இருந்தா சொல்றேன் நம்ம பட்ட பாடுகளுக்கு என்ன வருது பலன் வருது இத்தனை நாள் கஷ்டப்பட்டதுக்கு என்ன வருது ஆசீர்வாதம் வருது எனக்கு தெரியும் அப்பவே என்ன இப்படி பண்ணும் போதெல்லாம் தெரியும் எல்லாம் ஓகே தான் எல்லா ஆசீர்வாதமும் வருது அடுத்த சோதனையும் வருது அடுத்த சோதனை என்ன தெரியுமா வாசிங்க எட்டாவது வசனம் ஆதலால் இப்போதும் ராஜாவே மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாக்கீது மாற்றப்படாதபடி நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள் அப்படியே ராஜாவாகிய தரியோ அந்த கட்டளை பத்திரத்திற்கும் கையெழுத்து வைத்தான் தானியல என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் அறிந்த போதிலும் தன் வீதா போதம் இதா மூணாவது பர்ஸ்ட் அவங்க சாப்பாட சாப்பிட மாட்டேன் ரெண்டாவது மோசமான ராஜா கொடுக்குற ஆசீர்வாதத்தை வாங்க மாட்டேன் இப்போ மூணாவது ஸ்டேஜ் ஆசிர்வாதம் வரப்போது தரியு பெர்ஷியன் ஆகிய கோரேஸ்வரனுடைய நாட்களில் அவன் ஜெயமா இருக்கிற காலம் வருது அதுக்கு முன்னாடி ஒரு சோதனை வருது என்ன சோதனை தெரியுமா நீ பண்ணுற ஜபம் நீங்கள் பண்ணுற வேத வாசிப்பு நீங்கள் போகிற ஆவிக்குரிய காரியம் நீங்கள் அப்பப்போ டைம் எடுத்து பண்ணுற ஊழியம் எல்லாத்துக்கும் மொத்தமாக செய்ய விடாதபடிக்கு ஒன்று வருது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒன்று வருது இது எதுவுமே என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது அப்படி ஒரு சூழ்நிலை கூட இருந்தவனே எழும்புறான் பல நேரத்தில் நம்ம உயர்வுக்கு அகைன்ஸ்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம கூடவே ஒருத்தன் இருப்பான் அவனே தான் இருப்பான் அங்க அந்த பிரதானிகள் கூட இருக்கிற ஆட்களே தான் என்னடா நம்ம கூட ஒருத்தனை மேலே கொண்டு வர பார்க்குறாரு ராஜா நம்மளை கொண்டு வரலையே அப்படின்னு அவனுக்கு என்ன வருது கோவம் பொறாம வருது இதே மாதிரி ஆட்கள் நம்ம கூட இருப்பான் அப்படியே கூட இருந்தே இருப்பான் நம்ம உயர்வை பார்த்தோன்னா அவனுக்கு என்ன வந்துடும் பொறாம வந்துடும் நமக்கே தெரியாமல் மேலே போய் போட்டு கொடுத்துருவான் நமக்கே தெரியாமல் நம்மளை பற்றி தப்பாக சொல்லிடுவான் நம்ம சாதாரணமாக சொன்னதை திருச்சி வேற மாதிரி சொல்லிடுவான் ஆனால் தானியல் என்ன பண்ணார் தெரியுமா நீ சொல்லிட்டு போ நீ என்ன வேணால் பண்ணிட்டு போ நான் பண்றத நான் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் நான் ஒரு நாளும் என்னை மாற்றிக்கவே மாட்டேன் அதில் பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா ரொம்ப ஆச்சரியம் சில விஷயம் இந்த வசனத்துக்குள்ளே இருக்கு தானியல் இந்த இது தெரிஞ்ச உடனே அந்த வசனம் சொல்லுது கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போது அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள் போய் தன் மேல் அறையில எருசலேமுக்கு நேராக பலகனிகள் திறந்திருக்க நம்மள என்ன பண்ணிருவோம் க்ளோஸ் பண்ணிருவோம் எல்லாத்தையும் டைட்டா க்ளோஸ் பண்ணு ராஜா கட்டளை போட்டிருக்காரு ஆனா நம்ம ஜோம் பண்ணணும் ஜபத்தையும் விட முடியாது அதே நேரத்துல யாருக்கும் தெரிஞ்சா பிரச்சனை ஆயிரும் தானியல் சொன்னா ஓபன் பண்றா எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணு நம்ம ஜோம் பண்ணுவோம் சொல்லும் போது தானியலுக்கு ஏறக்குறைய நூறு வயசு கிட்டத்தட்ட நூறு வயசு ஏன்னா எழுபது வருஷம் அவர் அங்கே அடிமையாகவே இருந்துட்டார் பாபிலோன் காலத்தில் கிட்டத்தட்ட எழுபது வயசு அவர் எழுபது வயசில் முழங்கால் போடுறாரு முழங்கால் போட்டு பழகனியை திறந்து ஆஸ்யூஷ்வல் நான் என்ன பண்ணனோ அதை செய்து கொண்டே இருப்பேன் சில நேரத்தில் உங்களுக்கு விரோதமாக எழும்பி உங்களை எல்லாம் செய்யணும்னு முடிவெடுக்கும் போது உடனே நம்ம ஒரு முடிவு எடுப்போம் என்ன முடிவு எடுப்போம் தெரியுமா நம்ம போய் அதை முறியடிக்கிறதுக்கு நம்மளால் ஆன சில முயற்சிகளை என்ன செய்வோம் செய்வோம் அப்போது மனுஷர் தயவு தேவை இல்லையா தேவை காலம் வரும்போது உனக்கு தேவையான மனுஷனை நானே அனுப்புவேன் அப்படி அனுப்புனா தான் அதுக்கு பேர் மிராக்கல் பல நேரத்தில் நமக்கு இந்த ஆட்களுடைய பேரெல்லாம் வச்சுக்கிட்டு அதில் ஒரு விதமான தைரியம் வரும் ஏதாவது யாராவது பிரச்சனை பண்ண உடனே நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம் நமக்கு இந்த ஏரியாவில் இருக்கிற மிக முக்கியமான ஆளை தெரியுங்க அவர்கிட்ட சொன்னால் போதும் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவார் ஆண்டவர் சொல்வார் எங்கே போய் சொல்லும் பார் பிரச்சனை சால்வ் ஆகாது அப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா அவராலேயே சால்வ் பண்ண முடியலையா அங்கே அதை விட பிரச்சனை பெருசாக போதாம் ஆண்டவர் சொல்வார் அது போயிட்டே தான் இருக்கும் உனக்கு தேவையான ஆட்கள் உன் பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடியவங்க உனக்கு கூட வரக்கூடிய பிரச்சனைக்கு உன் கூட நிற்கிறவங்க எல்லாரையும் ஏற்கனவே ஆண்டவர் ரெடி பண்ணி வெளியே வச்சிருக்கிறார் ஏற்ற நேரத்தில் அவங்க வருவாங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க செஞ்சுட்டு போயிடுவாங்க அவ்வளோதான் நீங்கள் யாரையும் தேட வேண்டிய அவசியமே இல்லை இது வந்து ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையோட ஸ்டாண்டர்ட் நமக்கு உதவி செய்யறதுக்கு கர்த்தர் இருக்கிறார் அதுக்கு ஆட்களை நியமித்து வச்சிருக்கிறார் எல்லா இடத்துல ஆண்டவர் ஆட்களை உட்கார வச்சிருக்காரு நீங்கள் நினச்சிக்காதீங்க நமக்கு ஆளே இல்லை யாருமே இல்லை பிரச்சனை வந்தா நமக்கு கூட நிக்கிறதுக்குன்னு நம்ம ஆண்டவர் நமக்கு உதவி செய்யறதுக்கு எல்லா இடத்திலும் ஆட்களை உட்கார வச்சிருக்கிறார் அந்தந்த நேரம் வரும்போது அந்த உதவி செய்கிறவர்கள் தானாய் வருவார்கள் செய்வாங்க போயிடுவாங்க நீங்களும் நானும் எப்பவும் தேவனை நோக்கி தான் இருக்கணும் ஒரு நாளும் மனுஷனை நோக்கி பார்க்குறவங்களா இருக்கக்கூடாது தானியல் பார்த்தான் நீங்க தாக்கிது வைங்க சைன் போடுங்க எதிரா கூடுங்க என்ன வேணாலும் செய்யுங்க ஏ என்ன சிங்கக்கபியில கூட தூக்கி போடுங்க ஆனா நான் எவனையும் போய் பார்க்க மாட்டேன் ஒரு நாள் வரும் ராஜா என்னை வந்து பார்ப்பார் சிங்ககபிக்கு போயிடக்கூடாதுன்னு ராஜாவை நம்ம தானே பார்க்க போவோம் ராஜா இப்படி ஒன்னு பண்ணிட்டாங்க நீங்க நீங்க பண்ணுவீங்கன்னா எதிர்பார்க்கல நான் பாதிக்கப்பட்ட நம்ம தானே போவோம் ஆனால் தானியலை பார்க்க யார் வந்தது ராஜா புறப்பட்டு வந்தார் அந்த காரியத்தை கர்த்தர் இன்னைக்கும் செய்வார் நாம கேட்காம நம்ம பிள்ளைகளுக்கு உதவி செய்ய ஓடோடி தகப்பன் வருவார் நீ சிங்கக்கபிக்குள்ளே இருந்தினா கல்ல ரிமூவ் பண்ணி ராஜாவை சிங்ககபி வாசலுக்கு வர வைப்பதற்கு தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நீ யாரையும் தேடி ஓடாது போனினா நேர நஷ்டம் பண நஷ்டம் எல்லாம் நஷ்டம் உங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திடுவாங்க உதவி செய்கிற உதவி செய்கிறேன்னு பணத்தை கறந்துகிட்டே இருப்பாங்க நீ தேவ சமூகத்தில் காத்துருங்க பார்ப்போம் அற்புதம் வேறு விதமாய் வரும் அதிசயம் வேறு விதமாய் நடக்கும் கர்த்தர் யாரை எங்க எப்படி அனுப்புவார்னு தெரியாது ஆனால் அனுப்புவார் கர்த்தர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர் எல்லா சூழ்நிலைகளிலும் கூட நிற்பார் இன்னைக்கு நிப்பார் நீங்க நம்ம என்ன நினச்சுக்கிறோம் ஸ்பிரிச்சுவலி மட்டும் நினச்சுக்கிறோம் நோயை குணமாக்குவார் அல்லது வந்து பிசாஸ் பிடிச்சிருந்தா விடுதலை ஆக்குவாரு அது மட்டும் இல்லை பிசிக்கலாகவும் நமக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்திலையும் கத்தர் உதவி செய்வார் நம்முடைய தேவன் இன்னும் ஜீவனோடு கூடவே இருக்கிறார் தேவையான ஆட்களை எல்லா இடத்துலையும் கத்தர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு அதினதின் காலத்தில் கத்தர் நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அல்ல இப்ப வசனத்தை வாசிங்க முடிக்கலாம் அந்த ஆறாம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியலின் காரியம் இருந்தது இவ்வளவுத்தையும் கடந்து வந்த பிறகு தானியல் சாகுற வரைக்கும் ஜெயமாக வாழ்ந்தான்னு வசனம் சொல்லுது அல்லா இந்த ஸ்டேஜில் இந்த ஃபார்முலாவில் கர்த்தர் உங்களை உயர்த்தினா முடிவு பரியந்தம் அவர் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அவர் கை விடவே மாட்டார் கர்த்தர் நட கர்த்தர் விடவே மாட்டார் எல்லா சூழ்நிலையிலும் உங்களுக்கு ஒரு பயம் இருக்குல்ல இப்போ நம்ம நல்லா இருக்கிறோம் அறுபது வயசுல யார் பாப்பா எழுபது வயசில் யார் பாப்பா கொஞ்சம் வயசு வயசு அதிகமாகி எண்பது வரைக்கும் இருந்துட்டா என்னை யார் பாப்பா இருபதில் பார்த்த ஆண்டவர் எழுபதிலும் பார்ப்பார் இருபதில் நடத்தினவர் எழுபதிலும் நடத்துவார் வாலிபனாக வரும்போது அவனுக்கு ஜெயத்தை கொடுத்த தேவன் முடிவு பரியந்தம் பெர்ஷியன் காலம் வரைக்கும் கத்தர் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்து ஆசீர்வாதமாய் அனுப்பி வச்சார் ஆனா வைராகியம் மட்டும் என்னைக்கு விட்டுறக்கூடாது அன்னைக்கு அவன் சொன்னான் ராஜாவின் போஜனத்தில் சாப்பிட மாட்டேன் இரண்டாவது சொன்னா மெல்சா சட்ட உன்னுடைய பணம் உங்ககிட்டயே இருக்கட்டும் கடைசியா சொன்னா பழக்கணியை திறந்து வச்சுட்டு நீங்க என்ன வேணா சட்டம் போடுங்க நான் ஏன் சட்டத்துலதான் வாழ்வேன் என் தேவனை தேடுறத நான் கொள்ளவே மாட்டேன் இந்த ஆவிக்குரிய வைராக்கியம் தானியல்கிட்டே காணப்பட்டது அவனுடைய காரியம் இருந்தது இதே வைராக்கியம் நமக்கு இருக்குமானால் நம்முடைய காரியமும் முடிவு ஜெயமாய் இருக்கும் நாம் ஜெபிக்க போகிறோம் சரியா எல்லாம் எந்திரிப்போமா தேவ சமூகத்தில் ஒருவேளை இந்த நிலைகளில் நீங்க எதில வேணாலும் இருக்கலாம் அஸ்மனாஸ் கையில் நீங்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கலாம் ஒருவேளை பெல்சாஷார் கையில் நீங்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கலாம் அல்லது சிங்கக்கபி கிட்ட சிங்கங்கள் கையில் நீங்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கலாம் அஸ்மினாஸ் கையில் ஒப்படைக்கப்பட்ட போது தானியலுக்கு ஒரு வைராக்கியம் இருந்தது பெல்சாசார் கையில் ஒப்படைக்கும் போது அவனுக்கு அந்த வைராக்கியம் இன்னும் வளர்ந்திருந்தது சிங்கக்கவியில போடும் போது அவன் வைராக்கியம் இன்னும் அதிகமாய் காணப்பட்டது நான் போய் ராஜாவை பார்க்கவே மாட்டேன் ராஜா என்ன பார்க்க வருவார் பாருங்க இது வேணா ரொம்ப மாதிரி இருக்கும் ராஜா பிரதானிகளுக்கு தலைவராக வைக்க நினைத்திருந்தான் தானியல் மேல ராஜாவுக்கு தனி அன்பு பாசம் தானியல் மாட்டிக்கிட்டான்னு தெரிஞ்சவன தானிய ராஜா சாப்பிடல ராஜா கீத வாக்கியங்கள் கேட்கல ராஜா தூங்கல ஏர்லி மார்னிங் சிங்ககேபிக்கு ஓடி வரானாம் அப்படின்னா அப்பேற்பட்ட க்ளோஸான ராஜாவை ஒரு பிரச்சனை வரும்போது சூழ்நிலை வரும்போது நான் போய் பார்க்கணும்னு தானியல் நினைக்கவே இல்லை பாருங்க அவனுக்கு தெரியும் இதை விட மேலான ராஜா ஒருத்தர் என் கூட இருக்கிறார் இந்த ராஜா சிங்க கெபிலிருந்து தான் தூக்குவார் ஆனா ஏ ராஜா சிங்கத்தின் வாய்க்கே என்னை தப்புவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இந்த உலகத்தில் இருக்கிற ராஜாக்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் தான் உதவி செய்ய முடியும் இன்னைக்கு கடைசி காலத்தில் ராஜாக்களை தேடி ஓடுகிற கூட்டம் ராஜாக்கிட்ட போய் ஆப்ளிகேஷனுக்கு நிற்கிற கூட்டம் கிட்ட போயிட்டு ஆசீர்வாதத்துக்காக நிற்கிற கூட்டம் அதுக்காக ராஜாக்களை புகழ்கிற ஒரு கூட்டம் ராஜ குமாரத்தை புகழ்கிற ஒரு கூட்டம் அவங்க கிட்ட போய் கையேந்துகிற ஒரு கூட்டம் ஆனால் என்றால் பிரச்சனை வந்தபோது கூட தன் கழுத்து போகிற நேரத்தில் கூட அவனுக்கு ஒன்று தெரியும் இந்த ராஜா அல்ல எனக்கு ஒரு ராஜா இருக்கிறார் அந்த ராஜா என்னை ஒரு நாளும் விட்டு கொடுக்கவே மாட்டார் தானியலுக்கு மட்டுமல்ல தானியலின் நண்பர்களுக்கும் தெரியும் அவர்களும் சொல்றாங்க எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லமை இருக்கிறார் இல்லை என்றாலும் கூட நீ வைத்த சிலையை நாங்கள் வணங்குகிறதில்லை இதுதாங்க கத்தர் மேல் வைக்கிற நம்பிக்கை அன்றாட வாழ்க்கையில டெய்லி உன் பிரச்சனையில சூழ்நிலையில போராட்டத்தில் தேவைகளில் குறைவுகளில் உன் மரண நேரத்தில் கூட உனக்கு ஒரு வைராக்கியம் இருக்கணும் என் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை தவிர என் கை யாருக்கு நேராகவும் ஏந்தாது யாருக்கிட்டையும் போய் கெஞ்சாது யாருக்கு முன்னாடியும் முதுகு குனியாது யாருடைய காலையும் போய் விழாது என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக மட்டும்தான் நான் நிற்பேன் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும் அது வேற இட்ஸ் ரெஸ்பெக்ட் பட் ஒர்ஷிப் ஒன்லி டு த லார்டு ஆராதனை அவர் ஒருவருக்கே மரியாதை கொடுப்பது வேறு உயர்த்துவது இன்னைக்கு கடைசி காலத்தில் ராஜாக்களுடைய சாப்பிடுறவங்க அதிகமாயிட்டாங்க உட்காந்து சாப்பிடுறவங்க அதிகமாயிட்டாங்க இன்னைக்கு அவங்களோட கூட சேர்ந்து கொள்ளுகிறவங்க அதிகமாயிட்டாங்க நீ எந்த தீர்க்கதரிசி பாகால் தீர்க்கதரிசியா இயேசவேலுடைய பந்தியில் உட்கார தீர்க்கதரிசியா அல்லது கர்த்தருக்காக வைராகியமான நிற்கிற எளியா தீர்க்கதரிசியா நீ எந்த தானியல் நீ ராஜாவுடைய போஜனத்தில் உட்கார்ற தானியலா அல்லது பெல்ஷாசார் கொடுக்கறதான பொற்சணிக்கும் அந்த போஸ்டிங்க்கும் அலைகிற தானியலா அல்லது உங்களுடைய ஆசீர்வாதம் உங்கட்டையா இருக்கட்டும் என்னை உயர்த்துகிறவர் ஒரு ஒருவர் இருக்கிறார் என்னை உயர்த்துகிறவர் ஒரு ஒருவர் இருக்கிறார் அந்த வைராக்கியத்தோடு கூடிய தானியலா உன்னை யாரை ஐந்துப்பார் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க நாம் எப்படி ஆரம்பிக்கிறோங்கிறது முக்கியமே இல்லை முடிவு தான் ரொம்ப முக்கியம் விசுவாசத்தை துவக்கிறது முக்கியம் இல்ல விசுவாசத்துல முடிக்கணும் எல்லாரும் பாடிக்கு பக்கத்தில் வந்து நின்று நல்லவேன்னு சொல்றதுல புரோஜனமே இல்லை நீ பரலோகத்தில் நுழையும் போது உண்மையும் உத்தமன் தேவன் சொல்லணும் அதான் முக்கியம் மனுஷனுடைய புகழ்ச்சி ஏமாற்றம் தேவனுடைய புகழ்ச்சி தான் நித்தியம் ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில் உன்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சூழ்நிலை தாமதமாகிற மாதிரி இருக்கும் ஆனால் தேவன் ஏற்ற நேரத்தில் உதவி செய்வார் நாம் ஜெபிக்க போகிறோம் ஒருவேளை கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டிருந்தால் மட்டும் இன்றைக்கி கர்த்தர் என்கிட்ட பேசியிருக்கிறாரு என் தனிப்பட்ட வாழ்க்கையோடு என் கூட பேசியிருக்கிறாரு என் சூழ்நிலையோட பேசியிருக்கிறாரு இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு பதில் கொடுத்திருக்கிறாரு அப்படி ஒருவேளை நீங்கள் நினைப்பீர்களானால் உணரப்படுவீர்களானால் உங்கள் கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி ஒப்பு கொடுத்து சொல்லுங்க ஆண்டவரே இன்று என்னோடு கூட பேசினதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே இந்த வார்த்தைகளை நாங்கள் முடிவு பரியந்தம் காத்து நடக்க எங்களுக்கு கிருப பாராட்டுங்க எங்கள் பலவீனங்களில் நம்முடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னீரே ஆண்டவரே எங்களை பலப்படுத்துங்க நாங்கள் ஒரு நாளும் ஆண்டவரே அஸ்மனாஸ் கைக்கு அங்கே தீட்டுப்பட்டு விடாதபடி மெல்சாஷாரின் ஆசீர்வாதங்களுக்கு மயங்கி விடாதபடி நாங்கள் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு ஓட நீர் உயர்த்துகிற உயர்வில் நாங்கள் உயர்வடைய எங்களை ஒப்பு கொடுக்குறோம் அப்பா கொடுக்குற எல்லா ஆசீர்வாதமும் எங்களுக்கு வேணாம் ஆண்டவர நீங்கள் கொடுக்குற ஆசீர்வாதம் மட்டும் போதும் ஆண்டவர நாங்கள் ஏகாவிட்டையும் கேட்க மாட்டோம் ராஜா கிட்டையும் கேட்க மாட்டோம் எஸ்தர் ராஜகுமாரத்தி மாதிரி எங்களுக்கு கிடைக்கிறதில் நாங்கள் சந்தோஷமாக இருப்போம் ஒரு நாள் நாங்கள் முடிசூட்டப்பட்டு தேவன் பக்கத்தில் உட்காருவோம் கிருபையுள்ள கருத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் இந்த வார்த்தைகள் ஆண்டவரே இருதயத்துக்குள்ளே பதியட்டும் நூற்றுக்கு நூறு பலன் கொடுக்கட்டும் கிருபையுள்ள கரத்தலங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இதாவே